மாசம் மாசம் வாடகை தர முடியலன்னு நினைக்கிறவங்க, அடிக்கடி வீடு மாறுற பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்க, நிம்மதியாக ஒரு வீட்டில் வாழ முடியலையே, சொந்த வீடு நமக்குன்னு ஒன்று அமையலையே அப்படின்னு நினைக்கிறவங்க, கட்டின வீடு பாதியில் கட்டி போய் அதை கட்ட முடியாமல் தவிக்கிறவங்க, வீடு கட்ட நிலம் வாங்க முடியாமல் தவிக்கிறவங்க, இப்படி நிலத்தை விற்க முடியல, வீடு வாங்க முடியல அப்படின்னு வீடு நிலம் சொத்து சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முருகனை நினச்சி ஆடி கிருத்திகை அன்னைக்கு இதை செஞ்சு பாருங்கள், நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நீங்கள் நினச்சது நடக்கும். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஒரு சதுரடி வாங்கணும்னா கூட அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. சிலருக்கெல்லாம் வீடுங்கிறது கனவாகவே அமைஞ்சிரு மாட்டுக்கு. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், முருகன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஆடி கிருத்திகை முருகனுக்கு உகந்ததுன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். எல்லா கிருத்திகையை விட இந்த ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த வருடம் வந்து என்னைக்கு வருது அப்படின்னா 29/7/2024 திங்கக்கிழமை வருது. எந்த நேரம் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:40 வரையும் பரணி, அதற்கு பிறகுதான் கிருத்திகை. அடுத்த நாள் 30 வரையும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. 1:40 வரையும் கிருத்திகை இருக்கு. அதுக்கப்புறம் தான் ரோஹிணி ஆரம்பிக்குது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீடு எல்லாத்துலேயுமே அபிஷேகமும் அலங்காரமும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். 3 கோடி கிருத்திகையிலேயே முதல் கிருத்திகையாக வர்றது இது. அதாவது தட்சிணாயன காலத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை இது. சிவபெருமானோட 3வது கண்ணில் இருந்து 6 தீப்பொறி பிளம்புகள் வந்து வெளிவந்து அது சரவண பொய்கையில் வந்து குழந்தைகளாக உருவானது. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வந்து வளர்க்குறாங்க. இறுதியில் பார்வதி வந்து அந்த 6 குழந்தைகளையும் ஒரு உருவமாக கொடுத்து முருகனாக மாற்றுறாரு. இந்த குழந்தைகளை 6 குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வந்து வளர்த்தனால, முருகனை வளர்த்தனால, பார்வதி தேவி வந்து இந்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக முருகனுக்கு உகந்த நாளாக மாற்றினாங்க. இந்த நாளில் கார்த்திகை வழிபாடு செய்யக்கூடிய அனைவருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் விலகும். செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா விலகும். வீடு நிலம் சொத்து பிரச்சனை வழக்கு இதெல்லாம் போகணும் அப்படின்னா இந்த கார்த்திகையில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முருகன் வந்து நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பார். ஆடி கிருத்திகை நாளில் அக்னியை நினச்சி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து சித்திகளும் வந்து சேரும் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. கிருத்திகை நட்சத்திரத்துல விரதம் இருக்கிறவங்களுக்கு சகல சௌபாகியமும் கிடைக்கும்னு சிவனும் வரம் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆடி கிருத்திகையில அக்னியை ஏன் நினைச்சு நம்ம வழிபட்டா அனைத்து சித்திகளும் கிடைக்கும் அப்படின்னு பிலிப்பாணி சித்தர் சொன்னார்னா, முருகன் அப்படிங்கிறவரே சிவபெருமானோட 3வது கண்ணுல இருந்து தீப்பொறி பிளம்புகளாக உருவாகி அதுதானே குழந்தைகளா மாறுச்சின்னு சொன்னேன். அதனால அந்த அக்னியை வழிபடும் போது நமக்கு முருகனை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் வந்து சொன்ன ரகசியம். வீட்டில் இருக்க ஆண்களாக இருந்தாலும் செய்யலாம், பெண்களாக இருந்தாலும் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் செய்யலாம், அதில் எந்த தடையும் இல்லை. மஞ்சள் கலர் உடை அல்லது சிகப்பு கலர் உடை வந்து அன்னைக்கு போட்டுக்குங்க, ரொம்ப நல்லது. அடுத்து கிழக்கு முகம் பார்த்து உக்காந்துக்குங்க, ஒரு மணப்பலகை போட்டுக்குங்க, அந்த மணப்பலகையில் ஒரு சிகப்பு துணியை விரிச்சுக்குங்க, இல்லை மஞ்சள் துணி, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று அதை விரிச்சுக்குங்க. அதற்கு மேலே முருகன் படம், உங்கள் வீட்டில் எந்த படம் இருந்தாலும் சரி, திருச்செந்தூர் முருகனா, பழனி முருகனா, திருத்தணி முருகனா, எது வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த முருகன் படத்தை வச்சுக்குங்க. செவ்வரளி மாலை ஒன்று போட்டுக்குங்க. சுத்தமான பசும் நெய்யால் ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கொள்ளுங்க. நெய்யெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாம், அதனால எந்த தவறும் இல்லை. கண்டிப்பாக நெய்வேத்தியமாக ஏதாவது வச்சிருக்கணும். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா சக்கரை பொங்கல் வச்சு வைக்கலாம், பஞ்சாமிரதம் வைக்கலாம். பஞ்சாமிரதம் தான் முருகனுக்கு பிடித்த உணவு, அதனால பஞ்சாமிரதம் வைக்கலாம். எதுவும் வைக்க முடியல அப்படின்னா 4 உலர் திராட்சையோ, 4 பேரிச்சம்பழமோ, இல்லை ஒரு கல்கண்டோ ஏதாவது ஒன்று வைங்க. வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அதிகாலையில் தலை குளிச்சுட்டு தான் இதை செய்யணும். நீங்கள் வெறும் தலைக்கு ஊற்றாமல் உடல் சுத்தம் மட்டும் இருக்குன்னு உடம்போடு குளிச்சுட்டு செய்யக்கூடாது. மனதும் உடலும் மிக மிக தூய்மையாக இருந்து கொண்டு இதை செய்யுங்க. பூமிக்காரகன் அப்படின்னாவே அங்காரகன். செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன். அதனால் முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக சொந்த வீடு கட்ட முடியும், நிலம் வாங்க முடியும். வீடு நிலம் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க 15 தொடர்ந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போதே வந்து முருகபெருமான் வந்து ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ முருகன் படத்தெல்லாம் எடுத்து வச்சு அதற்கு மாலை பூக்கள் இதெல்லாம் வச்சிட்டிங்களா, இப்போ வந்து அருகம்புல் வந்து எங்கேயாவது இருந்து எடுத்துக்கிட்டு வந்து அதை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு சிவப்பு கலர் நூல் எடுத்துக்குங்க. இது சிகப்பு கலர் நூலில் தான் வந்து இதை வந்து கட்டணும். இப்போ அருகம்புல்ல ரொம்ப கட்டணும்னு இல்லை, கொஞ்சம் கொத்து கொத்தாக வச்சு அப்படியே ஒரு 2 இது வச்சாலும் சரி, ஒரு 4 வச்சாலும் சரி, அதை அப்படியே கட்டி மாலையாக அப்படியே இது பண்ணி அந்த முருகனோட படத்துக்கு போடுங்க. அதற்கு பிறகு தான் நம்ம மந்திரம் சொல்லணும். அருகம்புல் அப்படின்னாவே விநாயகருக்கு தானே செய்வாங்க, இது எப்படி முருகனுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இது சொந்த வீடு நிலம் இது மாதிரி பிரச்சனை இருக்குது, வாங்கணும் விற்கணும் அப்படின்னா அருகம்புல் வந்து மிக மிக உகந்தது முருகனுக்கு. இதை செய்யறதுனால நிச்சயமாக கைமேல் உங்களுக்கு பலன் தரும், செஞ்சு பாருங்க. முதல்ல நம்ம என்ன மந்திரம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓம் மங்கள கார்த்திகேயா சரவண பவா ஹ்ரீம் காரிய சித்தித்தராயே நமோ நம.
இதை வந்து டிஸ்பிளேயில் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்கிறேன். இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. என்னால் அத்தனை டைம்லாம் சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க 27 முறை இதை உச்சரிப்பது அப்படிங்கிறது மிகவும் சிறந்தது. 27க்கு மேல் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா 108 முறை. இதை சொல்ல முடியலன்னா 27 முறை உச்சரித்தாலும் தவறில்லை. திங்கக்கிழமையே உங்களுக்கு ஆடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மதியம் வரையும் உங்களுக்கு இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட இந்த வழிபாடை செய்யலாம். தொடர்ந்து அப்படியே ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வாங்க. 48 நாள் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் தெரியும். அதுக்குள்ளேயே நடுவுலையே 15 நாள்லையே உங்களுக்கு முருகன் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். நம்பிக்கையோடு செஞ்சுப்பார். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.